அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இயல் 9 விரிவானம். ஒருவன் இருக்கிறான், கு அழகிரிசாமி எழுதியது. ஓகே வாங்க. துணையின்றி வாழும் நிலை வந்து இறங்கத்தக்கது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வருகிறது. அந்த மனிதனுக்கு தான் வேருக்கு நீர் எப்படி அவசியமோ அதுபோல் மனிதனுக்கு துணை தேவை. ஓகேவாங்க. இதில் ஒரு கதை சொல்லியிருக்காங்க, ஒரு அழகான கதை. தங்கவேலு, குப்புசாமி, வீரப்பன். தங்கவேலு, குப்புசாமி, வீரப்பன் மூன்று பேரும் கதையில் வரக்கூடிய ஒரு பாத்திரங்கள். ஓகேவாங்க. இந்த குப்புசாமி என்பவர் வந்து வயிற்று உபாதையின் காரணமாக தன்னுடைய சித்தி வீட்டிற்கு வருகிறார். இவருக்கு அப்பா அம்மா இல்லை, சித்தியும் ஒரு தாய்மாமன் மட்டுமே உள்ளனர். இந்த குப்புசாமி தங்கவேலு என்பவர் வீட்டிற்கு வருகிறார். தங்கவேலு வீட்டின் பக்கத்து வீட்டு திண்ணையில் அமர்ந்து உள்ளார் சிறிது நேரம். அந்த வீட்டோட தலைவர் வருகிறார். என்னடா நம்ம வீட்டில் ஒரு ஆள் அழுக்கு துணியோட வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு சட்டையில் பட்டன் எதுவுமே இல்லாமல் கிழிந்த வேஷ்டி சட்டையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, இவர் யாராக இருக்கும் என எண்ணிக்கொண்டே வருகிறார். சரி கேட்டு விடலாம் என கேட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் பக்கத்து வீட்டில் விருந்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியாப்பா சரி அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு. வீடு இவ்வளோ அழுக்காக இருக்கிறான், இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க இருந்துட்டு போட்டும், என்ன கஷ்டமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்களுடைய பெட்ரூம்க்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் உள்ளது. அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே கீழே வந்து இரண்டு வீட்டுக்கும் நடுவில் உள்ள பாதையில் படுத்துக்கொள்கிறார் இந்த குப்புசாமி. குப்புசாமி படுத்துக்கொள்கிறார். இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், என்ன வீட்டுக்குள்ளே படுக்க இடம் இல்லையா, வெளியில் படுத்திருக்கிறாரே, அவரை பார்த்தாலே பிடிக்கல, அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு மனைவியிடம் கூறுகிறார். என்னங்க விடுங்க, அவங்க வீட்டில் தானே அவங்க படுத்திருக்காங்க, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்றதாங்க. மறுநாள் குப்புசாமியுடைய சித்தி வீட்டுக்காரரை பார்க்கிறார் இந்த தலைவர், பக்கத்து வீட்டுக்காரர். ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்னப்பா வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்காங்களே, என்ன விஷயம், என்ன ஏது, யார் அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபோட அக்கா பையன், உடம்பு சரியில்லையாம், வயிற்று உபாதையாம், அதற்கு ஹாஸ்பிட்டலில் காட்டுவதற்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற. அப்படியாப்பா, ஒரு 6 நாட்கள் கழிந்தது. 6 நாட்களும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த குப்புசாமி வந்ததை பிடிக்கவில்லை, அதுவும் இல்லாமல் அவங்க சித்திக்கும் பிடிக்கவில்லை. அந்த தங்கவேலு என்ன செய்கிறாரு, ஒரு நாள் 6 நாள் கழித்த பின்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவதற்காக குப்புசாமியை ரெடி பண்ணுறாரு. வாப்பா போகலாம், போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போன மறுநாள் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த குப்புசாமியையும் தங்கவேலுவையும் தேடி ஒருவர் வருகிறார். இது குப்புசாமி இருக்கிறாரா, குப்புசாமி இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வெளியில் வந்து, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கப்பா, உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன், அவர் என் காஞ்சிபுரத்தில் ஊரில் இருந்து தான் இங்கே வந்திருக்கிறாரு குப்புசாமி. அவருடைய நண்பர் வீரப்பன் வந்து அவரை பார்த்துட்டு வர சொல்லி என்ன சொன்னாங்க. அப்படியா, அப்படி ஒரு அழுக்கடைந்த முகத்தையும் கொண்டவர், அழுக்கடைந்த உடைகளையும் அணிந்தவர்களுக்கு இப்படி ஒரு நண்பனா அப்படின்னு வியப்படைந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீ யார், என்ன விஷயம், எதுக்காக பார்க்கணும் எல்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கப்புறம் குப்புசாமியின் மீது கருணை வருகிறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு. ஏனெனில் குப்புசாமி வந்து வீரப்பன் என்னும் நண்பனின் ஹெல்ப்போட வாழ்ந்து வந்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில்.
இந்த குப்புசாமி தாய் மாமன் வீட்டில்தான் வாழ்ந்தாலும் சாப்பாட்டிற்கு கொஞ்சம் பஞ்சம். ஆகையால் வீரப்பன் என்கிற நண்பனின் உதவியால் அவரும் ஏழைதான், கஷ்டப்பட்டவர்தான், தனக்கு இல்லாட்டாலும் குப்புசாமிக்கு கொடுத்து இருவரும் சரிசமமாக சாப்பிட்டு வாழ்ந்து வந்தவர். இந்த குப்புசாமி சைக்கிள் கடையில் வேலை பார்ப்பவர். ஆகையால் இவர் வந்து வீரப்பனுடைய தெரிந்த நபர் ஒருவர் தங்கவேலி இருக்கிற ஊருக்கு போய் பார்ப்பதாக சொல்கிறார். நீ போகிறல, நான் ஒரு 3 ரூபா தரேன், கொண்டு போய் அவரிடம் கொடுத்துரு தங்கவேலிட்ட, அல்லது குப்புசாமியிடம் கொடுத்தாலும் சரி, நீ கொண்டு போய் குப்புசாமிகிட்ட வீரப்பன் உன் நண்பன் கொடுத்தான்ப்பா அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நான் போய் கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. தங்கவேலும் இல்லை குப்புசாமியும் இல்லையேங்க, இந்தாங்க நீங்கள் வேணால் இதை கொடுத்துருத்தீங்களா ரெண்டு பேர்கிட்டையும், யாரிடம் கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு லெட்டரும் வீரப்பன் எழுதி கொடுத்து விடுகிறார் நண்பனுக்காக. அதையும் வாங்கி வைத்து கொள்கிறார். திரும்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்ப யோசிக்கிறார், நம்ம கையில் பழங்கள் இருக்கிறதே, இதையும் கொடுத்தால் என்ன அப்படின்னு நினைத்து கொண்டு மறுபடியும் வந்து பழங்களில் ஒரு நிறைய பழம் இருக்குது, அதில் ஒரு 3 பழங்கள் எடுத்து இது குப்புசாமிகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கையில் இருந்ததோ குறைவான பழங்கள், அதிலிருந்தும் பழத்தை எடுத்து அவர் கொடுக்கிறார். இதுதான் ஏழையின் மனசு. ஏழையின் மனசு எப்படி இருக்கும், இருக்கதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனம் வந்து ஏழையிடம் காணப்படும். கொடுக்குறார், கொடுத்த உடனே 3 ரூபா ஆனாவும் கொடுத்துட்டேன், இதையும் கொடுத்துட்டேன், நீங்கள் வீரப்பன் சொன்னதாக கொடுத்துருங்க தங்கவேலும் குப்புசாமினும். குப்புசாமி ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்க. அதற்கப்புறம் தன் பையில் வைத்திருந்த 1 ரூபாயையும் எடுத்து திரும்பவும் கொடுக்கிறார். இது வீரப்பனுக்காக கொடுத்தாரோ அல்லது தங்கவேலுக்காக கொடுத்தாரோ குப்புசாமிக்காக கொடுத்தாரோ தெரியாது, ஆனால் தன்னுடைய காசும் அவருடைய வைத்திய செலவுக்கு உதவட்டுமே என நினைத்து பார்க்க வந்தவர் கூட 1 ரூபாயை எடுத்து பக்கத்து வீட்டாரிடம் கொடுத்துவிட்டு செல்கிறார். அவர் போன பின்பு பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறார். அதில் உயிரினும் மேலான நண்பனே அப்படின்னு எழுதியிருக்கிறார். என்னுயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது, நீங்கிருந்து போனதில் இருந்தே என் உயிர் என்னிடம் இல்லை, சதா உன் ஞாபகமாகவே இருக்குது, கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாகி வரணும், அதுக்காக நான் தினமும் கோவிலுக்கு போய் கும்பிடுறேன் உனக்காக, கொஞ்ச நாளாக வருமானம் இல்லாமல் தவிக்கிறேன், அதனால் பக்கத்தில் கடன் வாங்கி 3 ரூபாய் கொடுத்துள்ளேன், அந்த ரூபாய்க்கு நான் வந்து பார்த்தேன்னா அந்த காசும் பஸ்ஸுக்கே செலவாயிடும், இதை உன்னுடைய வைத்திய செலவுக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறார். நீ சீக்கிரம் உடம்பை குணமாக்கிட்டு நீ ஊருக்கு வா, உன்னை நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன், உன்னை பார்த்தால்தான் நான் தின்ன சோறும் சோறாக இருக்கும், உன் நண்பன் கா வீரப்பன் காஞ்சிபுரம். கடிதத்தை படித்து விட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மனம் நொந்து, சே நம்ம எப்படி இருந்துட்டோம், அவருக்கு ஒரு ஆறுதலாக கூட நம்ம 4 வார்த்தை சொல்லலையே அப்படின்ட்டு மனைவியிடம் அந்த கடிதத்தை நீட்டி விட்டு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போய் அங்கே போய் உட்காந்து அழுகிறாரு. ரொம்ப எங்கெங்கே அழுதுட்டு, நம்ம இப்படி ஒரு ஆளை நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவர் மேலே உயிராக ஒரு நண்பன் கூட இருக்கிறானே, நம்மையே அப்படி இல்லை, நம்மளுடைய மனிதநேயம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறார். அழுதுட்டு வந்து மனைவியிடம், நாளைக்கு போய் குப்புசாமியை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறார். மனைவிக்கு உடனே ஒரு ஆச்சரியம், ஆ போகலாமே, என்ன வாங்கி கொண்டு போகலாம், சாத்துக்குடி பழம் வாங்கிட்டு வர, எடுத்துகிட்டு நம்ம போய் அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறார். ஓகே வாங்க, இதுதான் இந்த கதை. இந்த கதையில் போட்டிருக்காங்க பாருங்கள், பழம் கொண்டு வந்து கொடுப்பது போல். ஒருவன் இருக்கிறான் கதை. இது வந்து எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது, கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கதை. கு அழகிரிசாமி. அரசு வேலையை உதறிவிட்டு எழுத்தாளராக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் இவர்தான். பதிப்பு பணி, படைப்பு அனைத்திலும் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர்.
ஓகேவாங்க. கூ அழகிரி சாமி சிறுகதைகள் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதான் ஒருவன் இருக்கிறான் என்ற கதை. கூ அழகிரி சாமி கரிசல் எழுத்தாளர்களுள் ஒருவர். அரசு பணியை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு எழுத்து பணியை மேற்கொண்டவர். பல இதழ்களில் பணிபுரிந்தவர். மலேசியாவில் இவர் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். இவர் திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். ஓகேவாங்க. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய உடையவோ அவங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கரைப்படிந்த ஆடைகளையோ பார்த்து நம் ஏளனம் செய்யக்கூடாது. அவர்களுக்குள்ளும் ஒரு மனம் இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.